ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டூவல் முனை. நம்மளோட லாஸ்ட் கிளாஸில் எல்லாமே வந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறது கிடையாது. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு பிகம் ஏ ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த வேர்டை கேட்டாலே எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி வரும். ஸோ ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்றது மோஸ்ட் அ டஃபஸ்ட் எக்ஸாம் இன் அ கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப். ஸோ அந்த ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்க்கு நம்ம போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கணும், எவ்வளோ நாலேஜ் இருக்கணும், எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அந்த எக்ஸாம் வந்து எக்ஸாமோட லெவலை ரீச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், ஐஏஎஸ். வாட் இஸ் ஐஏஎஸ்? அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஸோ ஐஏஎஸ் அப்படின்ற எக்ஸாம் வந்து ஐஏஎஸ் மட்டும் அப்படின்னா இல்லை, யூபிஎஸ்சி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து வெறும் ஐஏஎஸ்க்காக, கலெக்டருக்காக மட்டும் கிடையாது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு நிறையா இருக்குது. இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் தவிர ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதுலேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா அதை உங்களுக்கு நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எப்போல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் இன் அ இயர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்குது, ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ. ஸோ ஸ்டேஜ் ஒனில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், ஸ்டேஜ் டூ வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ ஸ்டேஜ் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து டூ பேப்பர்ஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், செகண்ட் பேப்பர் வந்து சிசாட்னு சொல்லுவாங்க. சிசாட் அப்படின்னா சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஓகே, அதான் சிசாட். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இதெல்லாமே வரும். பேப்பர் டூவில் வந்து சிசாட்டில் என்ன கேட்பாங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட்டில் வந்து குவான்டிடேட்டிவ், ரீசனிங், லாஜிக்கல் திங்கிங் இதெல்லாமே வரும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா மெயின்ஸ். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து 9 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட ஆப்ஷனல் பேப்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதனோட லிஸ்ட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கும். பேப்பர் ஒன், பேப்பர் டூவில் வந்து ரெண்டுமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். பட் மெயின்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிட்டன் எக்ஸாம். ஸோ 9 பேப்பருமே உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் தான். ஸோ இது ரெண்டே நீங்கள் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாமோட டோட்டல் மார்க் வந்து 1750. இன்டர்வியூ த டோட்டல் ஸ்கோர் இஸ் 275. டோட்டலாக வந்து 2025 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் பேஸ்ட் ஆன் தி மெரிட் லிஸ்ட் யூ வில் பி செலக்டட் ஃபார் தி ரெஸ்பெக்டிவ் போஸ்ட்ஸ். யூஸ்வலி ப்ரிலிம்ஸ் வந்து ஜூனில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அதோட ரிசல்ட் வந்து ஆகஸ்டில் போட்டுருவாங்க. மெயின்ஸ் வந்து எப்போயுமே வந்து அக்டோபரில் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதோட ரிசல்ட் வந்து ஜான்வரியில் வந்து சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வந்து மார்ச்சில் கண்டக்ட் பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் வந்து உங்களுக்கு மேல வந்து சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ என்ன முடிச்சிருந்தால் நீங்கள் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னா, ஸோ டிகிரி மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே மினிமம் வந்து ஒரு 1 இயர் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதுக்காக நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா இங்கே வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ், நீங்கள் வந்து எவ்வளோ அட்டம்ஸ் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இட் இஸ் 6, அண்ட் ஃபார் ஓபிசி இட் இஸ் 9, அண்ட் ஃபார் எஸ்சிஎஸ்டி இட் இஸ் அன்லிமிட்டட். உங்களோட ஏஜ் லிமிட் வர வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இனிமேல் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் கேரியர் ரிலேட்டட் டாபிக்ஸை நான் வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதை மாதிரி வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், சிலபஸ் தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தூவல் முனை அப்படின்ற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.